திருமதி காளியம்மாள் அவர்களை நிறைவு சுற்றுக்காக அழைத்து சில விஷயங்களை சொல்ல நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அண்ணன் பிரசன்னா அவர்களுக்கு ஒன்றே சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு சித்தாந்தமே இல்லை என்று சொன்னார். 2009 காலகட்டத்தில் அண்ணன் சீமானோடு அவர் இருந்த அந்த காலகட்டத்தில் மேடையில் ஏறி பேசி அந்த காலகட்டத்தில் என்ன சித்தாந்தத்தை பேசினார் என்பது எனக்கு தெரியவில்லை. ஒரு தமிழர் நிலத்தை, தமிழருடைய நிலத்தை 1000 ஆண்டுகால அடிமை ஆட்சிகளுக்கு பிறகு இந்த நிலத்தை ஒரு தமிழ் மன்னனுடைய பிரதிநிதியாக நான் வாழ வேண்டும், தமிழருடைய ஆட்சி இந்த மண்ணில் நிலவ வேண்டும், தமிழ் மக்களெல்லாம் சிறப்புற வாழ வேண்டும், அவன் நிலமும் வளமும் பாதுகாக்கப்பட வேண்டும், தன் கையில் தன் அதிகாரத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சித்தாந்தம். அப்படி ஒரு சித்தாந்தத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் திராவிட பிரசன்னா என்று வைத்திருந்தால் பரவாயில்லை, ஏன் தமிழன் பிரசன்னா என்ற பெயரை வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியோடு அடுத்து என்ன சொன்னார், மறைமலை அடிகளுக்கு நான் பிறப்பதற்கு முன்பே அந்த இடத்தில் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் ஆளுயர சிலை வைத்தார் என்று. பழைய பேருந்து நிலையத்தில் அந்த சிலை இருக்கிறதுனா தற்பொழுது மறைமலை அடிகளுடைய குடும்பத்தோடு ஒன்றிணைந்து அவருடைய நினைவேந்தலை ஆண்டுதோறும் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஒரு ஆட்சி ஒரு அதிகாரம் என்பது நாங்கள் இதுக்கு முன்னாடியே தண்ணி கொடுத்தோம். இங்கே பாருங்கள், 1971 அப்போவே நாங்கள் குடிநீர் சரி செஞ்சோம். திமுக எப்போன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது, எப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது, வந்த 2-3 ஆண்டுகள்லேயே தமிழ்நாடு குடிநீரில் தண்ணீரை பெற்றதுன்னா ஏன் குடத்தை வச்சுட்டு தெருவு தெரு போராடிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் என்னோட அன்பு சகோதரிகள். எத்தனை தமிழன் பிரசன்னாக்களை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கியிருக்கிறது, ஆனால் என்னை போன்ற பல காளியம்மாக்களை நாம் தமிழர் கட்சி உருவாக்கியிருக்கிறது. அண்ணன் பேசும்போது சொன்னார், 108 அப்படின்ற ஒரு திட்டத்தை மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி அவர்கள் கொண்டு வந்தாங்க, 108 கொண்டு வந்தாங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க நீங்களும் சொல்கிறீங்க, ஒரு ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வாங்க, யார் கொண்டு வந்தீங்க, ஏன்னா நீங்கள் எந்த கூட்டணியில் யார் எங்கே இருக்கிறீங்க தெரியல, நாங்கள் புலம்பி தள்ளுகிறோம், ஏன் எங்களை பாதுகாக்க யாராவது ஒருவர் வந்துவிட மாட்டாங்களா என்று ஒவ்வொருத்தராக நம்பியிருக்கோங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தராக நம்பியிருக்கிறோம். தமிழர் நிலத்தை ஒரு தமிழன் ஆள வேண்டும், ஒரு சாமானிய மக்களுக்கான சட்டத்தை அவன் வகுக்க வேண்டும், லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகம் அமைக்க வேண்டும், விவசாயி இந்த நிலத்தில் நல்லபடியாக வாழ வேண்டும், இவர்களை போன்று அரசியலுக்காக வாக்கு செலுத்தாமல் மக்களுடைய அதிகாரத்திற்காக வாக்கு செலுத்துகின்ற நிலை, ஓட்டுக்கு பணம் கொடுக்காது நேர்மையான முறையில் உண்மையை மட்டும் சொல்லி எவர்கள் வாக்கு கேட்டு வருகிறார்களோ அவர்கள் பக்கம் நீங்கள் நில்லுங்கள், உண்மையிலேயே நாளைய ஆட்சி நமதாக மாறும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.